அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய துணை ஆணையர் அஜய் பாது காணொலி மூலம் ஆலோசனை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஈரோடு தேர்தல் நடத்தும் அலுவலர் உள்ளிட்டோரிடம் தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் சீமான் பிரச்சாரத்திற்காக வந்தபோது திமுக நாம் தமிழர் கட்சியினரிடையே மோதல், பரஸ்பரம் கற்கள் வீச்சு. கொடி கம்புகளை கொண்டு தாக்கிக் கொண்டதில் சிலருக்கு மண்டை உடைந்து காயம். ஈரோட்டில் மோதலில் ஈடுபட்ட திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரை தடியடி நடத்தி கலைத்த போலீசார். மோதலை தடுக்க வந்த போலீசார் மீது கற்கள் வீசப்பட்டதில் சிலர் காயம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கருங்கல்பாளையம் பகுதியில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு வாக்கு கேட்டு அமைச்சர் சேகர்பாபு மற்றும் திமுகவினர் பிரச்சாரம். நல்ல காலம் பிறக்கும் என்று ஜக்கம்மா சொல்லிவிட்டதாக கூறி குடுகுடுப்புக்காரன் போல் ஆதரவு திரட்டினர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, நடிகை விந்தியா ஆகியோர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம். மூன்றாவது இடத்தில் இருக்கும் தங்கள் கட்சி முதல் இடத்திற்கு வர நீண்ட நாட்கள் ஆகாது என்று பேச்சு. மூணாவது இடத்துல இப்ப இருக்கேன், முதல் இடத்துக்கு வர ரொம்ப நாள் ஆயிரது. இருக்கிறதுலே வலிமையானவன் நான் தான். ஈரோடு கிழக்கில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். கட்சி வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து வீதி வீதியாக பரப்புரை. விமான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு சிறந்த விமான சேவை இணைப்பால் மக்களை விமான போக்குவரத்து துறை நெருக்கமாக்கி வருகிறது. நாட்டின் வளர்ச்சியையும் விமான போக்குவரத்து துறை ஊக்குவிப்பதாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவின் டுவிட்டர் பதிவை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி கருத்து. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 5 நாட்களாக நடைபெற்று வந்த நாட்டியாஞ்சலி நிறைவு. நாட்டிய கலைஞர்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதக்கங்களை வழங்கினார். பிற மொழிகளுக்கு அடிமையாகாமல் நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். சிதம்பரம் நாட்டியாஞ்சலி நிறைவு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். ஏழுமலையானை தரிசனம் செய்ய முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகள் திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் இன்று வெளியீடு. ஹைதராபாத் அருகே கோவிலுக்குள் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்ற திருடன் உண்டிகளை உடைப்பதை தடுத்த வாட்ச்மேன் கட்டையால் தாக்கியதில் கொள்ளையன் உயிரிழப்பு. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் சாலை விபத்தில் பலியான காவலரின் குடும்பத்திற்கு 24 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சக காவலர்கள் நிதி திரட்டி நன்கொடையாக வழங்கினர். சென்னை மாதவரம் அருகே மெட்ரோ வாட்டர் செல்லக்கூடிய ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு. உடைந்த குழாயில் இருந்து பல அடி உயரத்திற்கு பீச்சு அடித்து வீணான குடிநீர். டெல்லி மாநகராட்சி மேயராக ஆம் ஆத்மி கட்சியின் ஷெல்லி ஓபராய் தேர்வு. அவையில் பாஜக ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பம். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் மார்ச் 1 தேதி டெல்லி வருகிறார். G20 நாடுகள் கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு 305 விண்ணப்பங்கள்.
212 தனி நபர்கள் மற்றும் 93 அமைப்புகளிடம் இருந்து பரிந்துரைகள் வந்துள்ளதாக தகவல். தென் அமெரிக்க நாடான பெருவில் நிலச்சரிவு காரணமாக நெடுஞ்சாலையில் சரிந்து விழுந்த பெரிய பாறைகள். பாறை கற்கள் சாலையில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் 8வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதல்.